ஃபோர்த்து சம்ல பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 என்ற லக்கங்களை பயன்படுத்தி எத்தனை மூன்று இலக்க எண்களை? இப்ப இதுல நமக்கு டோட்டல் பாத்தீங்கன்னா 4 இலக்கங்கள் இருக்கு. இந்த 4 இலக்கங்களை பயன்படுத்தி தான் ஒரு 3 இலக்க எண்ணை உருவாக்கப்படும். அந்த 3 இலக்க எண் எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இப்போ 3 இலக்க எண், ஸோ 1, 10, 100 இந்த மாதிரி 3 இலக்க எண் லக்கங்கள் திரும்ப வருமாறு. ஸோ திரும்ப கூட என்ன செஞ்சுக்கலாம், வந்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 2, 2, 4 வரலாம், 4, 4, 4 கூட வரலாம். இந்த மாதிரி இலக்கங்கள் 2, 6, 6 வரலாம், திரும்ப வருமாறு கேட்கலாம். இப்படி நம்ம எழுதி என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்போ டோட்டல் 4 இலக்கங்கள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸை ஃபில் பண்றதுக்கு 4 வாய்ப்பு இருக்கு. இப்போ ஏதோ ஒரு எண் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா 2, 4, 6, 8 இருக்கா. இப்போ 8ங்கிற ஒரு எண் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல போயிடுச்சு வச்சுக்கோங்க. மீத நமக்கு 3 எண்ஸ் இருக்கு. இந்த 3 எண் தான் செகண்ட் பாக்ஸை ஃபில் பண்ணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா லக்கங்கள் திரும்ப வருமானு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 8 திரும்ப வரலாமே, இப்போ இந்த 8 ஃபில் ஆச்சுன்னா இந்த 8 திரும்ப வரலாமே, ஏன்னா லக்கங்கள் திரும்ப வருமானு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எண் என்ன செய்யாது, கேன்சல் ஆகாது. ஸோ மறுபடியும் 4 வாய்ப்புகள் இருக்கு, 4 எண்கள் ஃபில் பண்ண வழிகள் இருக்கு. மறுபடியும் 4 எண்கள் ஃபில் பண்ண வழி இருக்கு, ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா 4, 4, 4. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் 4 ஃபில் ஆயிடுச்சுன்னா அதுக்காக 4 கேன்சல் பண்ணிட்டு மீதம் 3 நம்பர் தான் நம்ம இங்க ஃபில் பண்ணணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா லக்கங்கள் திரும்ப வருமானு சொல்றாங்க. இந்த 4 கூட திரும்ப வரலாம், இங்கேயே வரலாம், திரும்ப இங்கேயே வரலாம். ஸோ அப்ப நமக்கு 4 வழிகளுமே 4 நம்பர்ஸுமே இந்த 3 இலக்க என்ன என்ன செய்யலாம், நிரப்பலாம். அப்போ 64 செகண்ட் ஒன் லக்கங்கள் திரும்ப வராதவாறு. இப்போ 2, 4, 6, 8 லக்கங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, திரும்ப வரக்கூடாது. இப்போ இந்த 4 இலக்கங்களுக்கும் முத பாக்ஸ்ல வாய்ப்பு இருக்கு. சோ ஏதோ ஒரு எண் வந்து ஃபில் ஆயிடுது, 2 வச்சுக்குவோம். இந்த லக்கம் திரும்ப வரக்கூடாது, ஏன்னா கண்டிஷன் என்னது, திரும்ப வராதவாறு. அப்போ மீத எத்தனை இருக்கும், 3. இப்போ இந்த 3 நம்பர்ஸ்ல ஏதோ ஒண்ணுதான் இந்த செகண்ட் பிளேஸ ஃபில் பண்ண போகுது. அப்போ ஏதோ ஒரு நம்பர் போயிடும், மீத எத்தனை இருக்கும், 2. இந்த 2 நம்பர் தான் என்ன செய்ய போகுது, முதல் இலக்கத்தை நிரப்ப போகுது. டோட்டல் நமக்கு என்னது, 24. ஃபிஃப்த் சம், எத்தனை 3 இலக்க எண்களை 3 ஆனது 1ஆம் இலக்க இடத்தில் வருமாறு. சோ 3 இலக்க எண் ஒண்ணு உருவாக்க போறோம், 1, 10, 100. அதுல பாத்தீங்கன்னா எத்தனை 3 இலக்க எண்களை 3 ஆனது 1ஆம் இடத்தில் வருமாறு சொல்லியிருக்காங்க. சோ 1ஆம் இடத்துல 3 அப்படிங்கிறது ஒண்ணு வரணும், 3 ஆனது 1ஆம் இடத்துல வரப்போகுது. இங்க நமக்கு நம்பரே கொடுக்கல, அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 0 to 9 எடுத்துக்கலாம். சோ ஏன்னா 0 to 9 தான் நமக்கு டோட்டல் நம்பர், இதுல ஏதோ ஒரு நம்பர் 3 இலக்க எண்ணா வரப்போகுது. சோ டோட்டல் வந்து 10, டோட்டல் நம்பர் 10. இப்போ 3ங்கிறது 1ஆம் இடத்துல வரணும்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா லக்கங்கள் திரும்ப வரும் நிலையில். சோ இலக்கங்கள் வந்து திரும்ப வருமாறு அப்படின்னா இந்த 3 கூட மறுபடியும் இந்த பாக்ஸ் என்ன செய்யலாம், ஃபில் பண்ணலாம். இப்போ இந்த 10 நம்பர்ஸ்ல ஸ்டார்டிங் நம்பர் எப்பவுமே நம்ம இப்போ 0, 1, 3 சொல்ல மாட்டோம். இப்போ 103 சொல்லலாம், 130 சொல்லலாம். 0 ஆரம்பிச்சா இது 3 இலக்க எண்ணா வராது, 2 இலக்க எண்ணா கன்சிடர் பண்ணுவோம், 0 விட்டுருவோம். ஸோ அப்போ ஸ்டார்டிங் நமக்கு இங்க வந்து என்ன செய்யக்கூடாது, 0 வராது. ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி 0 வராதுன்னு எழுதிக்கோங்க. லக்கங்கள் திரும்ப வரும்போதுங்கிற இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு தான் 0 வராது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த 0 வராது அப்படின்னா லக்கங்கள் திரும்ப வருமானு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 3 தான் இங்க ஃபில் பண்ணிட்டோமே, அப்ப 3 வராது அப்படின்னு சொல்லி நீங்க படக்கூடாது, ஏன்னா 3 திரும்ப வரலாம். இப்போ மீதம் எத்தனை நம்பர் இருக்கும், 10ல 1 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 9. ஸோ 9 நம்பர்ஸ் நமக்கு இங்க என்னது வாய்ப்பு இருக்கு. இப்போ சென்டர்ல 0 வந்துக்கலாம். நீ பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ல சென்டர்ல 0 வந்துக்கலாம், லாஸ்ட் 0 வந்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 0 நம்ம என்ன செஞ்சிடும், இங்க ஆட் பண்ணிடுறோம். அப்போ மொத்தம் எத்தனை, 10.
ஏற்கனவே இந்த இடம் என்ன செஞ்சிருக்கோம், நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அப்ப ரெண்டு பாக்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அப்ப நமக்கு என்னது 90. இப்போ செகண்ட் ஒன், லக்கங்கள் திரும்ப வராதவாறு. ஸோ இலக்கம் வந்து திரும்ப வரக்கூடாது. இந்த இடத்த வந்து 3 வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். 1, 10, 100 மூன்று இலக்க எண். இப்போ இதே 10 நம்பர்ஸ்ல எப்பவும் போல நமக்கு என்ன செய்யக்கூடாது, 0 வராது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 வரக்கூடாது. ஏன்னா லக்கங்கள் திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 3 ஏற்கனவே இங்கே என்ன செஞ்சிருக்கோம், ஃபில் பண்ணிட்டோம். அப்போ இங்கே 3 என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. அப்போ 0, 3 வராதுன்னு எழுதிருங்க. அப்போ 0 போயிடுச்சு, 3 போயிடுச்சுன்னா 10ல 2 நம்பர்ஸ் போயிடுச்சுன்னா நமக்கு எத்தனை, 8. இப்போ பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் போகணும். ஏன்னா 3 வந்து இங்கே ஃபில் பண்ணிட்டோம். 0 வந்து சென்டர்ல வரலாம். ஸோ அப்போ 0 இப்போ என்ன செஞ்சுக்கணும், இங்கே ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வந்து நமக்கு என்ன செய்யலாம், 0 வரலாம். ஸோ இப்படி நீங்க எழுதிக்கோங்க இங்க. அப்போ இங்கேயும் என்ன செய்யலாம், 0 வரலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் நம்ம பார்த்த மாதிரி நம்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது 0ல. ஸோ அப்போ சென்ட்ரல்லி லாஸ்ட்ல என்ன செய்யலாம், 0 வரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0, 3 வரக்கூடாதுன்னு சொன்னோம். அப்போ 10ல 2 நம்பர் மைனஸ் போச்சுன்னா 8. இந்த 8 நம்பர்ஸ்ல ஏதோ ஒண்ணு இந்த பாக்ஸ் என்ன செஞ்சிருச்சு, ஃபில் பண்ணிருச்சு. அதாவது இந்த கோடு போட்டதை விட மற்ற நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் ஃபில் பண்ணிருச்சு. அப்போ நமக்கு எத்தனை இருக்கும் மீதம், 7. இப்போ 4 நம்பர் ஃபில் பண்ணிடுச்சுன்னா இப்போ இந்த 3 நம்பர்ஸும் போயிடுச்சு. அப்போ 7. இப்போ 7 நம்பரை வச்சுதான் இந்த செகண்ட் பாக்ஸ் ஃபில் பண்ண போறோம். ஆனா செகண்ட் பாக்ஸ்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 0 ஆட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ 4 தான் ஃபில் ஆகும்னு நினைக்காதீங்க. நம்ம இப்படி வச்சா தான் என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 9 கூட இருக்கலாம். இப்போ 0 சென்டர்ல வரலாம். ஸோ அப்போ இந்த 7 நம்ம என்ன செஞ்சிடறோம், பிளஸ் 1 இந்த 0 ஆட் பண்ணிடுறோம். இப்போ 8. ஸோ செகண்ட் பாக்ஸை ஃபில் பண்ண வாய்ப்புகள் எத்தனை, 8 நம்பர்ஸ். 8 நம்பர்ஸ்லேருந்து ஏதோ ஒரு நம்பர் தான் இந்த ரெண்டாம் இலக்க, இந்த ரெண்டாவது இடத்தை என்ன செய்ய போகுது, ஃபில் பண்ண போகுது. ஸோ தேர்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கோம், 3 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு பாக்ஸுக்கு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 8 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 64. ஸோ இதான் என்னது ஆன்சர்.